ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். கொஞ்சம் நாளாகவே இலங்கையில் இருக்கிற சமூக வலைத்தளங்கள், இலங்கையில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலே வந்து அநேகமான மீடியாக்கள், அநேகமான சமூக வலைத்தளங்களிலே வந்து பேசப்பட்டது இந்த நீதிபதி சரவணராஜா அவர்கள் வந்து பதவி துறந்து வெளிநாட்டிலே வந்து தஞ்சமடைந்தது தொடர்பாகத்தான் இலங்கையில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், சமூக வலைத்தளங்களிலே வந்து பேசப்பட்டது. அவர் பதவி விலகின பிறகு அதிகப்படியான போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது இந்த நீதிபதி சரவணராஜாவுக்கு ஆதரவாக. அவர் எதற்காக பதவி துறந்தார், அவருக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது, இப்படி பல்வேறுபட்ட ப்ரெஷர்கள் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாகவும் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் நீதிபதி சரவணராஜா அவர்கள் வேறு வழியில்லாமல் இலங்கையில் இனியும் தொடர்ந்திருந்தால் தன்னுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் என்று சொல்லி அவரே ஒரு கடிதம் மூலமாக தெரிவித்து தான் அவர் வந்து வெளிநாடுகளிலே வந்து தஞ்சமடைந்திருக்கிறார். இந்த நீதிபதி சரவணராஜாவுடைய விவகாரம் வந்து தற்பொழுது ஐநா கூட்டத்தொடர் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தொடரிலையுமே வந்து இந்த நீதிபதி சரவணராஜாவுடைய விவகாரம் வந்து பேசப்பட்டது, பேசப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு நாட்டிலே இருக்கிற நீதிபதிக்கே வந்து இந்த நிலைமை என்று சொன்னால், ஒரு நீதித்துறையில் இருக்கிற மிக முக்கியமாக நபராக இருக்கின்றவர் இந்த சரவணராஜா அவர்கள், அவருக்கே இந்த நாட்டிலே வந்து சொந்த நாட்டிலே வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அதுவும் அவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது, நாட்டினுடைய முக்கிய துறையாக இருக்கின்றது நீதித்துறை. அந்த நீதித்துறையிலே கூட இருக்கின்ற நீதிபதிக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொன்னால், ஆனால் நாட்டிலே இருக்கிற சாதாரண மக்களுடைய நிலை வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நீதிபதி சரவணராஜா அவர்கள் வந்து பதவி விலகின பிறகு இந்த விடயம் வந்து இலங்கை மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலே வந்து பேசப்படுகின்றது. நீதிபதி சரவணராஜா அவர்கள் வந்து பதவி விலகல் தொடர்பாகவும் அவருக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்குதென்றும் அதனை வந்து விசாரிப்பதற்கு கூட விசேட ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது. இலங்கையிலே நாங்கள் வந்து பல இப்படியான விசாரணை குழுக்களை வந்து கேள்விப்பட்டுவிட்டோம், பல ஆணைக்குழுக்களை வந்து கேள்விப்பட்டோம். இந்த ஆணைக்குழுக்கள் வந்து ஆரம்பிக்கப்படும் பொழுதுதான் ஆணைக்குழுக்கள் ஆணைக்குழுக்கள் எல்லாம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு விட்டு அவர்கள் வந்து ஓரிரு தடவைகள் வந்து விசாரணைகள் செய்வார். அதற்கு பிறகு அந்த ஆணைக்குழுக்கள் வந்து ஆணைக்குழுக்கள் விசாரணை குழுக்களை எல்லாம் வந்து காணாமல் போய்விடும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஒரு விசாரணைக்குழு, ஒரு ஆணைக்குழு என்று இருந்தால் அந்த ஆணைக்குழு விசாரணைக்குழு வந்து சுயாதீனமாக இயங்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், எந்த விதமான பொலிட்டிக்கல் தலையீடுகள், எந்த விதமான ப்ரெஷர்கள், எந்த விதமான வேறு வேறு ப்ரெஷர்கள் இல்லாமல் அந்த ஆணைக்குழுக்கள் அந்த விசாரணைக்குழுக்கள் எல்லாம் வந்து இயங்க வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பேரளவுக்கு வெறுமனே ஒரு ஆணைக்குழு விசாரணைக்குழு என்று சொல்வார்கள், அது அப்படியே போய்விடும், அடுத்த பிரச்சனை வந்துடும். அதற்கு பிறகு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு ஒரு ஆணைக்குழு, அதற்கொரு விசாரணைக்குழு. இதுதான் காலகாலமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த சரவணராஜாவினுடைய விவகாரம் தொடர்பாகவுமே வந்து ஆணைக்குழு விசாரணைக்குழு வந்து நியமிக்கப்பட்டது. இது ஒன்றும் புதிதில்லை, இது வந்து தமிழர்களுக்கும் புதிதும் இல்லை. தமிழ் நீதிபதி சரவணராஜா அவர்கள் வந்து பதவி விலகின பிறகு அவர் வந்து தற்பொழுது வந்து வெளிநாட்டிலே இருக்கிறார். ஆனால் தற்பொழுது அவர் வந்து எதற்காக பதவி விலகினா, அவருக்கு யார் யார் ப்ரெஷர் கொடுத்தது, எப்படி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்தது, என்ன மாதிரியான அழுத்தங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது, மன அழுத்தமாக, இப்படி பல்வேறுபட்ட முறையிலே வந்து அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்பட்ட காரணமாகத்தான் இந்த நீதிபதி சரவணராஜா அவர்கள் வந்து பதவி விலகினார். அதற்கெதிராக தற்பொழுது வந்து அதனை வந்து உரிய முறையிலே வந்து விசாரிக்கப்பட வேண்டும், இந்த ப்ரெஷர் கொடுத்தவர், மன அழுத்தம் கொடுத்தவர் எல்லாருமே தண்டிக்கப்பட வேண்டும்னு சொல்லி இந்த நீதி சட்டத்தரணிகள் சங்கம், அதேபோல் பல்வேறுபட்ட நபர்கள் வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றனர் இலங்கையிலே. அதேபோல் நேற்றும் கூட ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு இந்த மனித சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதே போல் இந்த நீதி தேவதையின் முன்னாடி நின்று நீதிபதிகள், சட்டத்தரணிகள், இப்படி பல்வேறுபட்ட நபர்கள் சேர்ந்து இந்த நீதி தேவதை முன்னாலே வந்து மண்டியிட்டு போராடிய சம்பவங்கள் எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்திலும் பதிவாகியது. முழுக்க முழுக்க இதெல்லாமே இந்த நீதிபதி சரவணராஜாவினுடைய பதவி விலகல் தொடர்பாகத்தான் இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டன பேரணிகள் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ் நீதிபதியான இந்த சரவணராஜா அவர்கள் மிக முக்கிய கேஸை வந்து விசாரித்திருக்கிறார். அவருடைய தலைமையிலே தான் இந்த குறுந்தூர்மலை விவகாரமே வந்து நடந்து கொண்டிருந்தது. அதே போல் மிக முக்கியமான விடயமாக இந்த கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி, இந்த மனித புதைகுழி விவகாரமே வந்து இந்த தமிழ் நீதிபதியான சரவணராஜா தலைமையிலே தான் இந்த அகழ்வு செய்யப்பட்டது. குறுந்தூர்மலை விவகாரமே வந்து தொடர்ச்சியாக விசாரணை வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மிக முக்கிய இரண்டு கேஸ்கள் வந்து இந்த தமிழ் நீதிபதியான சரவணராஜா தலைமையிலே தான் நடைபெற்றது. அந்த நீதிபதி தான் தற்பொழுது வந்து நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்.
அவரே சொல்லியிருக்கார் தனக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது, இப்படி பல்வேறுபட்ட அழுத்தங்கள் இருக்கின்றது, அதனாலே தான் தான் வந்து நாட்டை விட்டு வெளியேறுகின்றேன் என்று சொல்லி கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இந்த குருந்தூர் மலை தொடர்பாக பல்வேறுபட்ட பௌத்த துறவிகள், மகாநாமிக தேரர்கள், சிங்கள அரசியல்வாதிகள் எல்லோருமே பலர் பல கருத்துக்களை வந்து சொன்னனர். இந்த குருந்தூர் மலை வந்து முழுக்க முழுக்க பௌத்தர்களுக்கு சொந்தமானது, அதிலே தொல்லியல் சான்றுகள் இருக்கின்றது, முழுக்க முழுக்க இது வந்து பௌத்த அடையாளம் என்று சொல்லி இந்த பேரினவாதம், சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி பல்வேறுபட்ட நபர்கள் வந்து கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாகவும் தெரிவித்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு மிக முக்கியமான நபர் தான் இந்த சரத் வீரசேகர் அவர்கள். இலைத்தீவு நீதிமன்ற நீதிபதியான இந்த சரவணராஜா அவர்கள் தான் இந்த தமிழர்கள் வந்து குருந்தூர் மலையிலே வந்து பொங்கி வழிபடலாம் என்று சொல்லி உத்தரவு வழங்கியிருந்தார். அந்த உத்தரவுக்கு அமையத்தான் குருந்தூர் மலையிலே வந்து பொங்கல் வழிபாடுகளை தமிழர்கள் செய்தனர். அதற்கு பிறகு இந்த சரத் வீரசேகர் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா அவர்களுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவர் புது வழியிலே சொல்லியிருந்தார். இந்த விடயமை வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்டது. அந்த விடயம் வந்து நாடாளுமன்றத்திலேயே வந்து பேசப்பட்டது. ஆனாலும் அதற்கு எதிராக இந்த சரத் வீரசேகர் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கையுமே வந்து எடுக்கப்படவில்லை இல்லையா. அதற்கு பிறகு இந்த கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி வந்து இரண்டாம் கட்ட அகழ்வுகள் வந்து செய்யப்பட்டது. இந்த கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியுமே வந்து நீதிபதி சரவணராஜாவினுடைய தலைமையிலே தான் அகழ்வு செய்யப்பட்டது. அவர்தான் தற்பொழுது வந்து நாட்டை விட்டு வெளியே இருக்கிறார். இனி வருகின்ற நீதிபதி வந்து என்ன மாதிரி அந்த அகழ்வு பணியை வந்து கொண்டு செல்ல போகின்றார் என்ற முறையிலே தான் கேள்வி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த நீதிபதி சரவணராஜா அவர்களுக்கு வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது, இந்த கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி மேலேருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்காம சொல்லப்படுகிறது. அதேபோல் மிக முக்கியமாக இந்த குருந்தூர் மலை தொடர்பாகவும் வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய நபராகத்தான் சொல்லப்படுகிறது இந்த சமூக வலைத்தளங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலே இந்த சரத் வீரசேகர் அவர்கள் தான் இந்த முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா அவர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த நபர் தான் இந்த சரத் வீரசேகர். அதற்கு கீழே இருக்கிற அடியாட்கள் தான் இந்த சரவணராஜா அவர்களுக்கு வந்து மன அழுத்தம் உயிர் அச்சுறுத்தல்களை விடுத்தார். அதன் காரணமாகத்தான் இந்த சரவணராஜா அவர்கள் வந்து வேறு வழியில்லாமல் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. சரத் வீரசேகர் அவர்கள் வந்து ராஜபக்சக்களோடு இருந்தாரோ அதற்கு பிறகு ராஜபக்சர்களுடைய துணையோடு வந்து அமைச்சு பதவியை பெற்றார். அதற்கு பிறகு தற்பொழுது ரணிலுடைய ஆட்சியிலே வர நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். இந்த சரத் வீரசேகர் அவர்கள் வந்து எப்பொழுது வந்து அரசியலுக்கு வந்தாரோ அப்பொழுது எல்லாமே வந்து தமிழர்கள் தொடர்பாகவும் தமிழர்களுடைய விடயம் தொடர்பாகவும் வந்து எதிர்மறையான கருத்துக்களை தான் சொல்வார். இந்த குருந்தூர் மலை தொடர்பாகவே சரவணராஜா தலைமையில் தான் கேஸ் வந்து நடைபெற்றது. அதே போல் கொக்குத்தொடர்பாக மனித புதைகுழி தொடர்பாகவும் வந்து சரவணராஜா தலைமையிலே தான் கேஸ் வந்து நடைபெற்றது. அகழ்வு பணிகளையுமே வந்து நடைபெற்றது. இனிவரும் காலங்களிலே வந்து என்ன மாதிரி இந்த குருந்தூர் மலை விவகாரமும் கொண்டு செல்லப்பட போகின்றது, மிக முக்கியமாக இந்த கொக்குத்தொடர் மனித புதைகுழி விவகாரமும் வந்து எப்படி கொண்டு செல்லப்பட போகின்றது என்றுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஓகே, அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.